அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தகவல், ஐந்தே ஐந்து வெந்தயத்தை வச்சு நாம் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான வழிபாட்டை நாம் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் பண்ணலான்னா, பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நகைகள் சேர்க்கணுங்கிறவங்க, சேமிப்பு அதிகமாகிறதுக்காக ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வழிபாடு. இதுக்கு ஐந்தே ஐந்து வெந்தயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும். இதுக்காக நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த வழிபாடை செய்யணும். அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இந்த வெந்தயத்தை நல்லா ப்ரேயர் பண்ணி நாம் பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையும் நகை சேர்க்கக்கூடிய ஒரு பெட்டியிலையும் நம்ம போட்டு வச்சோன்னா, உங்களுக்கு நகை சேரணுமா இல்லை பணம் சேரணுங்கிறதையும் வேண்டுதல்களை நீங்கள் இந்த ஐந்து வெந்தயத்தை வச்சு நல்லபடியாக ப்ரேயர் பண்ணி வச்சிங்கன்னா நிச்சயமாக பணமும் நகையும் சேரும். இதுக்காக நாம் இதை புதன்கிழமை தான் செய்யணும். புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதை நாம் செய்யணும். பிரம்ம முகூர்த்தம்னா 3:30 ஒரு 5:30 இந்த வழிபாட்டை நாம் செய்யணும். 3:30 எழுந்து நீங்கள் நல்லா குளிச்சுட்டு பூஜை ரூமில் தீபம் ஏற்றி வச்சுக்கணும். ஏற்றி வச்சுட்டு இந்த 5 வெந்தயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு நகை சேரணுமா பணம் சேரணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த உண்டியலாக இருந்தால் உண்டியல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டியில் இந்த 5 வெந்தயத்தையும் போட்டு உடனேவும் ஒரு உங்கள்கிட்ட கையில் எவ்வளவு பணம் இருக்கோ அதை அந்த உண்டியலில் சேர்த்து வச்சுருங்க. இல்லைன்னா பாக்ஸில் நீங்கள் நகை சேர்க்கறதா இருந்தால் நகையை அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் தேடி வரும், நிச்சயமாக பணம் சேரும். இது அனுபவபூர்வமாக உண்மையான ஒரு வழிபாடாக இருக்கும். இந்த வழிபாட்டை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் தேடி வந்து, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்து, நீங்கள் ஏதாவது வீடு நிலம் வாங்கணும், இதுக்காக பணம் சேமிக்கணும்னா இந்த முறையை கையாண்டு நீங்கள் இந்த வழிபாட்டு மூலம் பணத்தை அதிகமாக சேர்த்து நீங்கள் வாசப்பட்டபடி வீடோ நிலமோ வாங்கலாம். உங்கள் கடன்கள்லாம் அடைச்சி வருவாய் அதிகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த வழிபாடு. கட்டாயமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த வழிபாடு செய்யணும். ஒருவேளை உங்களால் குளிக்க முடியல, நான் உடம்பு சரியில்லாதவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஊரில் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி கிளைமேட் நல்ல மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, உடம்புக்கு ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க கைகால் முகத்தை மட்டும் கழுவிட்டு, ஆனால் முதல் நாள் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்து அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் முகத்தை மட்டும் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த வெந்தயத்தை வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணி பணம் சேரணும், நம்ம வீட்டு கஷ்டங்கள்லாம் போகணும், நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த 5 வெந்தயத்தை வைங்க, நிச்சயமாக பணம் சேரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான மாற்றம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.